나 반잡 스타일라 바발 மீன் வரவல்னா அந்த மீன்ல நம்ம ஊர் மீனை வச்சு அவங்களோட ஸ்டைல் ஆஃப் மெத்தட் மசாலாவை என்டைரா டிஃபரெண்டா இருக்கும் வணக்கம் கட்டது கையில நேர்களே அழகான இடத்துல ஒரு அற்புதமான சமையல்னா பஞ்சாப் அமிர்த தரஸ் தரஸ் தரஸ்னா மொட்டை மாடியா தரஸ்னா மாடி மொட்டை மாடி மீன் வருவல் மொட்டை மாடி மீன் வருவல் பஞ்சாப்ல ஒரு உணவு எடுக்கலாம்னு பார்த்தோம் அது ஒரு மீன் ஐட்டம் அங்க நல்ல ஃபேமஸ் இந்தியாவின் பொற்கோயில் என்ன அழைக்கப்படும் ஏரியா என்ன ஏரியாப்பா கோல்டன் டெம்பிள் அமிர்த்சர் ரெசிபி நேம் அமிர்த்சர் ஃபிஷ் ஃப்ரை என்ன சிறப்புன்னு பாத்தீங்கன்னா இப்ப நம்ம கொல்கட்டாலாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஏரியா மக்கள் அந்த ஹவுரா பிரிட்ஜ் அந்த ஹவுரா ரிவர்ல இருக்கிற அந்த தண்ணியில எடுத்து மீன் குழம்பு வச்சாலே அவ்வளவு மனமா இருக்கும் அவ்வளவு டேஸ்டா இருக்கும்னுவாங்க அதே சிறப்பு அம்சம் உள்ளது பஞ்சாப்ல இந்த பொற்கோயில் உள்ள ஏரியால மூணு ஆறு இருக்கு அந்த மூணு ஆத்துல கிடைக்கக்கூடிய மீனை வச்சு பலவிதமான மீன் மீன் வறுவல் பண்ணுவாங்க அது வந்து எண்ணெயில வறுத்து பண்ணுவாங்க வெறும் ஷேலோ ஃப்ரைன் சொல்லுமே கல்லுல போட்டு வறுத்து பண்ணுவாங்க டிக்கா மாதிரியும் பண்ணுவாங்க ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ஊர் பேர்ல மீன் உருள் பண்ணுவாங்க ஸோ அந்த மீனில் நம்ம ஊர் மீனை வச்சு அவங்களோட ஸ்டைல் ஆஃப் மெத்தட் மசாலாவை என்டையராக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ அந்த மீனில் நம்ம ஊர் மீனை வச்சு அவங்களோட ஸ்டைல் ஆஃப் மெத்தட் மசாலாவை என்டையராக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் என்னடா இதெல்லாம் பயன்படுத்துகிறாங்களா எப்பட்றா வருவல் வரும்னு அவ்வளோ பார்க்கும்போதே நம்ம யோசிப்போம் இதை சாட்டா கசக்குமே இதை சாட்டா புளிக்குமே அந்த மாதிரி ஒரு மசாலா தான் இன்னைக்கு வந்து பார்க்குறோம் நம்ம நான் பஞ்சாப் ஸ்டைலில் பவால் மீன் வருவல்னா பல்லே பல்லே இதுல முக்கியமா கடல் மீன் எடுக்க கூடாது கடல் மீன் இல்லாம ஆத்து மீன்கள் தான் பயன்படுத்தணும் வணக்கம் எவ்வளவு பேர் இன்னைக்கு ஒரு 30 பேருக்கு அசைவ சாப்பாடு கொடுக்கறோம் இத கொடுப்பது யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா ஆர் அரவிந்த் அந்த குழந்தையோட பிறந்த நாளுக்காக குழந்தைய வாழ்த்தி உணவு கொடுப்பவங்க யாருன்னு பார்த்தோம்னா அவங்க பெற்றோர்கள் திரு ராஜாராம் திருமதி சசு தர்மபுரியில இருந்து கொடுக்கறாங்கண்ணா அவங்க குடும்பத்தார் இன்னைக்கு கஷ்டப்படுற ஏழை எளிய மக்கள் ஆசீர்வாதம் எல்லாம் அந்த குழந்தைக்கு கிடைக்கணும் என்று இந்த உதவி பண்ணியிருக்கிறாங்க அவங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறணும் ஏழை மக்களுடைய ஆசீர்வாதம் அவங்க குடும்பத்துக்கு என்றும் நிலைச்சு நிக்கணும் கட்டுறது கையில் குடும்பத்தின் சார்பாக சாப்பாடுலாம் பார்சல் போட்டாச்சு ஐயா ரசம் கட்டிட்டு இருக்கீங்க கட்டுங்க கட்டுங்க மக்களுக்கு பார்சல் போடுங்க ஏழை மக்களுக்கு சொல்லுங்க சென்ட்ரா டேம்ல பிடிச்ச பாரா டேம்னா இந்த அணை தானே அணைக்கட்டு தானே அணைக்கட்டு நிறைய பார்த்துருப்போம் அணைக்கு போகாத இடமே இருக்காது நம்ம போற இடம்லாம் உங்களுக்கு ஒரு அணைக்கட்டு போட்டால் தான் சரியாக வரும் பார்க்கறோம் போட முடியல அணைக்கட்டு நான் அது கால் கட்டுனேன் அப்படி அது கடைசியாக போடுவாங்க இப்போ என்ன பண்ண போறீங்க செதில் அடிக்கிறேண்ணா என்ன சமையல் பண்ண போறா சொல்லுங்க கொஞ்சம் கலர் மாறினாலும் அதனால் மேலே கொஞ்சம் நம்ம இன்னும் கொஞ்சம் க்ளீன் பண்ணிப்போம் இந்த மாதிரி கத்தியை ஸ்லைடாக வச்சு பண்ணிங்கன்னா ஃபுல்லாகவே க்ளீன் ஆகிடும் போட்டால் இப்படி தனியாக வந்துடும் இந்த பார்ட் நமக்கு தேவையில்லை வயிறு க்ளீன் பண்ண போகிறோங்க இந்த மாதிரி ஒரு ஸ்லிட்டு கட் பண்ணி இந்த வயிறு முடிக்க எடுத்திங்கன்னா உள்ளே ஃபுல்லாக நமக்கு தேவையில்லாது அப்படி இருக்கும் அப்படியே இறைப்பை காத்தோடு அப்படியே வந்துடும் இதுதான் குடல் குடல் ஃபுல்லாக காலி இப்போ தலையில இருந்து பாருங்க உள்ள எதுவுமே இருக்காது ஒவ்வொரு பார்ட்டா ஸ்லைஸ் பண்ணணும் ஒரு இஞ்சினா பீஸுக்கு ஏற்ற மாதிரி அப்படிதானே மஸ்டர் பீஸுக்கு ஏற்ற மாதிரி அதை இந்த மாதிரி போட்டால் நம்ம ஃப்ரை நல்லா வரும் நல்லா க்ளீன் பண்ணிட்டோம் இன்னும் வாட்டி நம்ம கழுவும் போது இன்னும் கொஞ்சம் இந்த அசடு அழுக்கெல்லாம் இருந்தால் ஃபுல்லாக எடுத்துடணும் மீனை சிறப்பாக வெட்டி எடுத்தாச்சு பீஸ் பீஸாக உப்பு போடுறோம் கல் உப்பு சேர்க்குறீங்க கல் உப்பு போடுறோம் தண்ணி ஊற்றி நல்லா ரெண்டு தடவைக்கு மூணு தடவை அலசிக்கிறேண்ணா உப்பு எதுக்கு போட்டேன்னா அந்த செதல் கித்தல் ஒன்று ரெண்டு வந்துருக்குல்ல அதனால உப்பு போட்டு அலசிச்சு ஆத்து பாபா மீன்ண்ணா கழுவி வச்சு அற்புதமாக வச்சுருக்கோம் செக்கெண்ணெய் கடலெண்ணெய் தூள் உப்பு இஞ்சி வெட்டி வச்சது பச்சை மிளகாய் வெட்டி வச்சது
வெந்தயம் இடிச்சு வச்சது, ஓமம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்ண்ணா, மஞ்சத்தூள்ண்ணா, காஷ்மீரி மிளகாத்தூள், மல்லித்தூள், கர மசாலா, கடலை மாவு, அரிசி மாவு, சோள மாவு, கஸ்தூரி மெத்தினா, எலுமிச்சம் பழம். இப்படி ஒரு மீன் வறுவலை நான் பார்த்ததே இல்லைண்ணா. பஞ்சாப் ஸ்டைலில் வவா மீனை வச்சு ஒரு வறுவலை பண்ணுறேண்ணா. ஆத்து வவா மீன் மசாலா போட போகிறேண்ணா. தங்க பொற்கோவில் மீன்களுக்கா? இப்போ மசாலா போட போகிறோங்க. மசாலா எப்படி நாங்கள் ஒன் பை ஒன்னாக ஸ்டெப் ஒன்று ஒன்றா ஃபஸ்ட்டு எது போடணும், செகண்ட் எது போடணும்னு அந்த ஆர்டர்லேயே போடுங்க. அப்போ தான் அதுக்கான கரெக்டான அந்த சிறு கசப்பு, புளிப்பு, காரம், மற்ற அதுக்கப்புறம் நம்ம எண்ணெயில் இது மூணு விதமாக ஃப்ரை பண்ணணுன்னு சொன்னால் நம்ம பண்ண போகிறத பற்றி பார்த்திங்கன்னா எண்ணெயில் முழுக்க போட்டு எண்ணெயில் வறுத்து எடுக்க போகிறோம். ஸோ அதுக்கு எப்படி போடணும்னு ஒன் பை ஒன்னாக இவ்வளோ மீனுக்கும் தேவையான அளவு உப்பு நம்ம 4 கிலோ எடுத்துருக்கோம் மீன். அதே மாதிரி நீங்கள் 1 கிலோ மீன் எடுக்கிறீங்கன்னா அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுங்க. இஞ்சி வந்து பார்த்திங்கன்னா 1 கிலோவுக்கு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி நம்ம பொடியாக நறுக்கி போடணும். ஏன்னா நம்ம இதை ஃபுல்லாக மாவாக போகிறோம்ல. அரைச்சி போடக்கூடாது மாஸ்டர், அரைச்சி தனியாக சேர்க்குறோம். பச்சை மிளகா இந்த மாதிரி பொடியாக நறுக்கிக்கணும். 1 கிலோவுக்கு 1 கிலோ மீன் எடுக்கிறீங்கன்னா ஒரு 3 பச்சை மிளகா இந்த மாதிரி பொடியாக நறுக்கிங்க. ஒன்றும் பாதியமாக இடித்து வச்ச வெந்தயம், இது கசப்புக்கு சேர்க்கறது. நம்ம மோஸ்ட்லி நார்த் சைடில் போனாலே அவங்களுடைய முக்கியமான உணவுகள் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா சிறு கசப்பு இருக்கும். ஒன்றும் வெந்தயம் சேர்ப்பாங்க, அப்படி இல்லாம் கடுகு சேர்ப்பாங்க, இல்லை கடுகு எண்ணெய்கள் பயன்படுத்துவாங்க. ஸோ இந்த மீனுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெந்தயம் ஒன்றும் பாதியாக இடித்து போகணும். நம்ம வேணால் கொஞ்சம் பாவக்காய் சேர்த்துக்கலாமா? பாவக்காய் சேர்த்துனா ரொம்ப கசம். ஓமம், ஓமம் செரிமானத்துக்கு பயன்படுத்துகிற ஓமம், இது ஒரு சிட்டிகை அளவு 1 கிலோவுக்கு. இஞ்சி பூண்டுங்க 50 கிராம், ரெண்டுமே சேர்த்து 50 கிராம் 1 கிலோவுக்கு போட்டுங்க. மஞ்சள் தூள் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், காஷ்மீரி ரெட் சில்லி கலருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துங்க. ஏன்னா மீனுக்கு கலர் ரொம்ப முக்கியம். இது மல்லித்தூள் 3 டேபிள் ஸ்பூன் அளவு 1 கிலோவுக்கு சேர்த்துங்க. இது இந்த தூள் சேர்த்தாலே மீன் மசாலா நல்லா டைட் ஆகிடும். இருந்தாலும் இது கூட வந்து நம்ம 3 விதமான மாவு சேர்ப்போம் கடைசியாக. அப்போ தான் வந்து எண்ணெயில் போடும்போது பிரியாமல் வரணும், கலர் நல்லா சூப்பராக இருக்கும் பார்க்குறது. வாசனைக்கு கரம் மசாலா இது ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் பயன்படுத்திங்க 1 கிலோ அளவு. கஸ்தூரி மேத்தி உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குமோ போடுங்க, அவ்வளோ உடம்புக்கு நல்லது, ப்ளஸ்ஸு சிறு கசப்பு கொடுக்கும். கடலை மாவு 50லேருந்து 100 கிராம் அளவு நல்லா சேர்த்துங்க. பிரியக்கூடாது மீன்லேருந்து மசாலா எதுவுமே. ஸோ ஃபுல்லாக கடலை மாவு போட்டுக்கணும். முறுமுறுப்புக்கு அரிசி மாவு, மீனுனாலே முறுமுறுப்பாக எண்ணெயில் ஆட்டோமேட்டிக்காக வந்துடணும். அதுக்கும் மீறி நம்ம நல்ல முறுமுறுப்பு குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க, அதனால் அரிசி மாவு சேர்த்துங்க. சோள மாவு இதுவும் புடிமானத்துக்கு தான். லெமன் ஜூஸுங்க புளிப்புக்கு கடைசியாக சேர்த்துக்கிறோம். 1 பழம் அளவு சேர்த்துங்க 1 கிலோவுக்கு. இப்போ எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து பிசைஞ்சுக்கிறேங்க. மீன் உடையாத அளவு நல்லா பிசைஞ்சுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேண்ணா. தண்ணி சேர்க்க மாவு நல்லா அப்படியே லூஸ் ஆகி மேலே ஃபுல்லாக மீன் மேலே கோட்டிங் ஆகும். 20 நிமிடம் ஊற வச்சலாமா? கண்டிப்பாங்க, 20 நிமிஷம் அதை ஊறணும். நல்லா இழுத்துக்கும் எல்லா அந்த மாவு மசாலா எல்லாமே இழுத்து டைட் ஆகணும். அப்படியே மீன் தனித்தனியாக எடுத்து நம்ம போட்டு வறுத்து எடுக்க வேண்டும். மீனை பொறிச்சு எடுத்துக்கலாங்களா? ஆமாங்க, ஆமாண்ணா. நம்ம அமிர்தர் மீனுக்கு பொறிச்சு எடுக்கிறோம். 2 முறையிலையும் பண்ணுறோம் இல்லையா? தவாலையும் போட்டு பார்க்குறோம், தவாலையும் போடுறோம், எண்ணெயிலையும் போட்டு வறுத்து எடுக்கிறோம். மீனை போட்டுக்கலாங்களா? போட்டுக்கலாண்ணா. மாட்டு முறையாக வரப்போகுது, நல்லா இருக்குல்லா. மசாலாவே வேறு லெவலில் போட்டிருக்கோம் இல்லையா? A few moments later. இட்லா மாஸ்டர். நம்ம இந்த மாதிரி வரணும். அப்படியே முறு 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 முறுன்னு நம்ம போட்ட மசாலா எல்லாமே அங்கங்கே திப்பி திப்பி அழகாக நிற்கிறது. பக்காவாக இருக்குது மாஸ்டர். மசாலா அதை மாதிரி பிரியவே இல்லை பாருங்கள். அந்தளவு ஊறி ஊறி இருக்கணும், இந்தளவு முறுமுறுப்பு இருக்கணும். எண்ணெய் இந்த மாதிரி ஸ்லோவான பதத்தில் வச்சுங்க, அப்போ தான் மசாலா பிரியாது, ஒன்றோட ஒன்றும் ஒட்டாது, ஃபுல்லாக மீன் நல்லா குக் ஆகும். நல்ல அதிக சூடு வச்சுட்டிங்கன்னா, ஹீட்டு வச்சிட்டிங்கன்னா டப்புன்னு என்ன ஆகுனா மேலோட்டமாக இருக்கிறது மட்டும் வருபடும், அந்த மீன் வேவாது. கல் தோசை கல் எடுத்து வச்சுருக்கோம். தோசை கல்லில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறோம். அதே மாதிரி மீன் வறுபட வறுபட ரெண்டு சைடுக்கு தேவையான எண்ணெயை ஊற்றி ஊற்றி வருவோம். ஓகே மாஸ்டர். இங்கே பொறிச்சிட்ருக்கோம், தவாப்படி பண்ணுறோம். ரெண்டில் எது பெஸ்ட்டாக வருன்றீங்க? ரெண்டுமே பெஸ்ட்டாக தாங்க வரும். யாருக்கு எந்த ஸ்டைலில் பிடிக்குதோ, சில பேருக்கு எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்து ரொம்ப பிடிக்கும், சில பேர் எண்ணெய் கம்மியாக ஊற்றி வறுத்து சாப்பிடணும்னு ஆசைப்படுவாங்க. யாருக்கு எந்த ஸ்டைல் பிடிக்குதுனா ரெண்டுத்தையுமே காட்டிடுறோம். கடாயில் எண்ணெய் ஊற்றி பொறிப்பாங்க, தவாவில் எண்ணெய் தெளித்து பொறிப்பாங்க, அவ்வளோதான் நம்ம பேசுவோம். கல் வறுவல் சட்டி பொரியல் சாப்பிட்லாங்களா? சாப்பிட்லாண்ணா. ஒரு வித்தியாசமான மசாலா பஞ்சாப் ஸ்டைலில்
ஆத்து பாபா மீன் வறுவல் மசாலா தான் இனிமேல் விதவிதமாக போட்டார். நம்ம வேற மாதிரி போடுவோம், பஞ்சாப் ஸ்டைல் மசாலா போட்டிருக்காரு, டேஸ்ட் பண்ணுறோம். கல்லில் போட்டு வறுத்த மீன் இது. தோசைக்கல் வறுவல் எடுங்க. தோசைக்கல் வறுவல் மசாலா தனித்தனியாக வருதா? ம், தனித்தனியாக வருது. பா சூப்பராக இருக்குப்பா. நல்லா இருக்கா? நல்லா இருக்கும். ரொம்ப வித்தியாசமாக இருக்குது மசாலா, வித்தியாசமாக இருக்குது. நம்ம ஆடியன்ஸ் மாஸ்டர் அமிர்தசர் ருசியை பஞ்சாப் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்துருக்காரு. செமையாக இருக்குது. ஒரே மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்கக்கூடாதுல்ல. நம்மளும் பல நாட்டோடைய உணவை சாப்பிடணும், பல இந்தியாவில் இருக்கிற பல ஸ்டேட்டோடைய உணவை சாப்பிடணும். கட்டாய் வருவல்னா சும்மா மசாலாலாம் அப்படியே சும்மா எண்ணெயில் பொறிஞ்சி அப்படியே எண்ணெயில் போட்டதுங்க, அப்படியே வருது பாருங்கள். அழகாக வித்தியாசமான உணர்வை கொடுக்குறதே அந்த மசாலா தான். இப்போ சொன்ன மாதிரி அந்த இஞ்சியோட சுவை, பச்சை மிளகாவோட சுவை, அந்த எலுமிச்சம்பழம் டேஸ்ட்டு, அந்த வெந்தயம், வெந்தயம்லாம் கசப்பு. தமிழ்நாட்டில் ஒரு ஸ்டைலில் மசாலாவே மீன் போடுற மசாலாவே வேறு. இதில் ஓமெல்லாம் சேர்த்துருக்காரு பார்த்தியா, எனக்கு அதெல்லாம் கொஞ்சம் டிப். கண்டிப்பாக பஞ்சாபி தான். கடாய் வறுவல் எப்படி இருக்குங்க? தவா வறுவல் எப்படி இருக்கு? கடாயில் போட்டது நல்லா அந்த முறுமுறுப்பு தன்மை மேலே, அப்படியே அந்த மசாலா ஃபுல்லாக மேலே அப்படியே பஜ்ஜி, ஒரு பஜ்ஜி கோட்டிங் எப்படி இருக்குமோ அந்த முறுமுறுப்பு, மீன் உள்ளே நல்லா அந்த வெந்த விதம் நல்லாயிருக்கு. தவா இன்னும் சாப்பிட்ல, தவா சாப்பிட்டேன்னா அதோடய டேஸ்ட். தவாவில் அந்த லெமனோட டேஸ்ட்டு எனக்கு முதல்ல தெரிஞ்சுது. லெமன் வெந்தயம் ஓமம் அதோடய டேஸ்ட்டு, அந்த கசப்பு டேரெக்டாக தெரிஞ்சுது. டீப் ஃப்ரைனால் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. நான் வவ்வா வறுவல் பஞ்சாபி ஸ்டைலில் செஞ்சு சாப்பிட்டோம். கடாய் முறையிலையும் பொறிச்சு சாப்பிட்டோம், தவா முறையிலையும் வறுத்து சாப்பிட்டோம். உங்களுக்கு எந்த முறையில் பிடிக்குதோ செய்முறையை மட்டும் ஃபாலோ பண்ணால் போதும். தரமான முறையில் எங்கள் ஆர்டிஎக்ஸ் மாஸ்டர் செஞ்சு கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி புது புது சமையல்கள் புது புது சுவையோடு காத்துக்கின்னு இருக்குது. தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. கட்டுறது கையில் சேனலையும் கே கே ஃபுட் அண்ட் ட்ராவல் சேனலையும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாம பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஃபேஸ்புக்கில் பேஜ் இருக்கு, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. ஐயா அரவிந்த் அவங்களோட பிறந்த நாளுக்காக கொடுத்துருக்காங்க. ஐயா ஆர் அரவிந்த் அவங்களோட பிறந்த நாளுக்காக கொடுத்துருக்காங்க. சோறு சிக்கன் குழம்புலாம் இருக்கு, சாப்பிடுங்க. அரவிந்த் அவங்களோட பிறந்த நாளுக்காக தர்மபுரியிலேருந்து கொடுத்துருக்காங்க. சரிங்க அரவிந்த், 100 வயசு இருக்காங்க. அரவிந்த் அண்ணனுக்கு பிறந்த நாளுக்காக கொடுத்துருக்காங்க. சரிங்களா அரவிந்த் அந்த குழந்தையோட பிறந்த நாளுக்காக கொடுத்துருக்காங்க. அரவிந்த் அவங்களோட பிறந்த நாளுக்காக கொடுத்துருக்காங்க. அரவிந்த் அவங்களோட பிறந்த நாளுக்காக கொடுத்துருக்காங்க. பாட்டி அரவிந்த் அவங்களோட பிறந்த நாளுக்காக கொடுத்துருக்காங்க. ஐயா அரவிந்த் அவங்களோட பிறந்த நாளுக்காக கொடுத்துருக்காங்க. தர்மபுரியிலேருந்து கொடுத்துருக்காங்க அரவிந்த் அவங்களோட பிறந்த நாளுக்காக. இந்த அரவிந்த் குழந்தையோட பிறந்த நாளுக்காக ஒரு 30 பேருக்கு தேடி தேடி சிறப்பான உணவு கொடுத்துருக்குறோம். விருந்து வச்சுருக்கோண்ணா? விருந்தே வச்சுருக்குறோம். அவங்க ஆசைப்பட்ட மாதிரி ஏழை எளிய மக்கள் ஆசீர்வாதம் எல்லாம் அந்த குழந்தைக்கு போய் சேர்ந்துருக்கும். நாங்களும் கட்டுறது கையலும் குடும்பத்தின் சார்பாக அந்த குழந்தை 100 காலம் வாழணும் என்று கட்டுறது கையலும் குடும்பத்தின் சார்பாக பிறந்த நாள் வாழ்த்துக்களும் நன்றிகளும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த மாதிரி உதவி மட்டும் இல்லைங்க, நீங்கள் எந்த மாதிரி உதவி செய்யணும் நினைச்சாலும் நம்ம சேனலில் ஒரு நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். கட்டுறது கையில சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. ஃபேஸ்புக்கில் பேஜ் இருக்கு, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.